குழந்தைகளா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி குழந்தைகளா, இன்று நாம் பாடம் 5, மாணவர்கள் நினைத்தால், இந்த பாடத்தில் உள்ள புத்தக பயிற்சியை பார்க்க போகிறோம். முதலாவதாக பாருங்க, சரியான விடையை தெரிவு செய்வோமா? சரியான விடையை நம்ம எடுத்து எழுத போகிறோம். முயற்சி, இச்சொல்லின் பொருள் என்ன? ஊக்கம், பிரிவு ஆ. ஆன்றோர், இச்சொல்லின் பொருள் பெரியோர், பிரிவு ஈ. ஆன்றோர்னா வயதில் மூத்தவங்க, பெரியோர் அர்த்தம். வைத்திருந்தனர், இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வைத்து கூட்டல் இருந்தனர், பிரிவு இ. வீதி எங்கும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வீதி கூட்டல் எங்கும், பிரிவு அ. அடுத்து நெகிழி கூட்டல் அற்ற என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நெகிழியற்ற, பிரிவு ஆ. பாதிப்பு கூட்டல் அடைகிறது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாதிப்படைகிறது, பிரிவு இ. சரிங்களா குழந்தைகளா? அடுத்ததாக பொருத்தமான சொல்லை எடுத்து நிரப்புக. இங்கே பாருங்க, இதில் ஒவ்வொரு வாசகத்துக்கும் நம்மளுக்கு 2 இது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதில் பொருத்தமானதை எடுத்து எழுத போகிறோம். சரிங்களா? நெகிழியற்ற உலகை உருவாக்குவோம். சரிங்களா? எந்த லகரம் வரும்? சாதாரண லகரம் தான் வரும். நெகிழியற்ற உலகை உருவாக்குவோம். அடுத்து நெகிழியை ஒழிப்போம், என்ன காப்போம்? மண்வளம், மண்வளம் காப்போம். அடுத்து மேரி மகிழ்வோடு குதித்து ஓடி வந்தாள். என்ன பண்ண மேரி? அவங்க போயிட்டு பசு கன்றுகின்றச்சுன்னு எவ்வளோ மகிழ்ச்சியாக ஓடி வந்தாங்க. சரி, அடுத்து எறும்பு ஊற கல்லும் தேயும். இது சரியான வாசகம் குழந்தைகளா, எறும்பு ஊற கல்லும் தேயும். அடுத்து துணிப்பை என்பது எளிதானது. சரிங்களா? இந்த லகரம் வரும், புது லகரம். துணிப்பு என்பது எளிதானது, தூர எறிந்தால் என்னாகும்? உரமானது. சரிங்களா? அடுத்ததாக வினாக்களுக்கு விடையளி. முதலாவது, மேரி இனி யாருடன் விளையாடப் போவதாக கூறினாள். மேரி வந்து இனிமே யார்கிட்ட விளையாடுறதா சொன்னாங்க? கன்றுக்குட்டியுடன் விளையாடப் போவதாக கூறினாள். அப்படிதானே குழந்தைங்களா? கன்றுக்குட்டியுடன் விளையாடப் போவதாக கூறினாள். அடுத்து பசு எதனால் இருந்தது? பசு நெகிழிப்பைகளை சாப்பிட்டதால் இருந்தது. அப்படிதானே குழந்தைங்களா? ஆமாம். அடுத்து நெகிழியினால் ஏற்படும் தீமைகள் 2 எழுதுக. 1, நெகிழி மக்காத குப்பையாக சுற்றுப்புறத்தை மாசுபடுத்துகிறது. அப்படிதானே? நெகிழி வந்து ஒரு மக்காத குப்பை, அதனால் நம்மளோட சுற்றுப்புறத்தை என்ன பண்ணுது? அது மாசு அடையுது, மாசுபடுத்துது. 2, மழைநீர் மண்ணிற்கு போவதை தடுக்கிறது. ஏன்னா அந்த பாலித்தீன் கவர் என்ன ஆகுதுன்னா மண்ணுக்கு அடியில் போயிடுச்சுன்னா மழைநீரை வந்து மண்ணுக்கு அனுப்ப என்ன பண்ணுது? தடை பண்ணுது. இதனால் மண் வளம் பாதிக்குது, மண்ணுக்கு மண்ணோட சக்தி இழக்குது. அதனால் என்ன பண்ணுறது? செடிகள் வந்து செழிப்பாக வளராது. பார்த்திங்களா, இந்த பிளாஸ்டிக்னால எவ்வளோ கெடுதல் பாருங்கள். அடுத்து நெகிழி விழிப்புணர்வு வாசகம் ஒன்றினை உருவாக்குக. இங்கே பாருங்கள், ஒரு வாசகம், நெகிழியை தவிர்த்திடு, சுற்றுப்புறத்தை காத்திடு. எல்லோரும் சொல்லுங்கள், நெகிழியை தவிர்த்திடு, சுற்றுப்புறத்தை காத்திடு. சரி குழந்தைங்களா? அடுத்ததாக இணைந்து செய்வோம். என்ன செய்ய போகிறோம் தெரியுங்களா? இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக்கை வந்து நம்ம என்ன பண்ணோம்? நெகிழியை வந்து ஒழித்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த மாதிரி என்ன மாதிரினா, நம்ம நெகிழியற்ற உலகை உருவாக்க இந்த ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து என்ன பண்ணணும்? மாற்றங்களை கொண்டு போகணும். அது எப்படின்னா, நெகிழி பொருட்களுக்கு மாற்றாக எளிதில் மக்கும் பொருட்களாக எவற்றையெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை பட்டியலிடுங்க. ஏன்னா நெகிழியால்
நம்மளுக்கு எந்த ஒரு பயனும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அது இனமக்காத ஒரு குப்பை. அப்போ நம்ம எந்த பொருளை வந்து நம்ம பயன்படுத்தி இதிலிருந்து நம்ம வந்து மீண்டு வர்றதுனா, இந்த மாதிரி துணிப்பை, சணல் பை, காகிதப்பை, வாழை இலை, பாக்கும் மட்டை தட்டு, இந்த மாதிரி மக்கும் பொருட்களை வந்து நம்ம நாள்தோறும் பயன்படுத்துகிறோம்னா இந்த நெகிழியிலிருந்து நம்ம வெளியே வந்துடலாம், நெகிழியற்ற உலகை நம்ம உருவாக்கிடலாம். சரிங்களா? அடுத்து சொற்களை இனம் கண்டு அதற்குரிய பெட்டிக்கு கீழே எழுதுக. இங்கே பாருங்கள், இங்கே நிறையா சொற்கள் இருக்குது. நீங்கள் வந்து இந்த இது இந்த பெட்டி வந்து என்னென்னா மக்கும் குப்பை, இந்த பெட்டி மக்காத குப்பை. சரிங்களா? இங்கே இருக்க வாசகத்தை நம்ம என்ன பண்ணுமா, இனங்கண்டு அதுக்கு தகுந்த இடத்துல நம்ம எடுத்து போடணுங்களாம். சரிங்களா? எடுத்து எழுதணுங்களாம். ஏன்னா மக்கும் குப்பையினாலும் நம்மளுக்கு பயன் இருக்குது, மக்காத குப்பையினாலும் நம்மளுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. அதனால் நம்ம குப்பைகளை வந்து குப்பை தொட்டியில் போடுவதற்கு முன்பாகவே அதை பிரித்து போடணும். சரிங்களா? எல்லா குப்பையும் ஒட்டுக்காக போட்டால் அது அவ்வளோக்கு பயன் கிடையாது. சரிங்களா? மக்காத குப்பையை நம்ம என்ன பண்ணணும், தனியாக தான் போடணும். மக்கும் குப்பையினால் மண்ணுக்கு நம்மளுக்கு பயன், மக்காத குப்பையினால் நம்மளுக்கு என்ன ஆகுது, பல கெடுதல் தான் வருது. அதை எரிக்கிறதுனால ஓசன் படலம் பாதிப்படைகிறது தானே. ஆமாம் குழந்தைங்களா, பாருங்கள், கண்ணாடி துண்டு. கண்ணாடி துண்டு என்னென்னா ஒரு மக்காத குப்பை. அதே மாதிரி பீங்கான் தட்டும் நெகிழிப்பை இவையெல்லாம் என்னதுன்னா மக்காத குப்பை. சரிங்களா குழந்தைங்களா? அடுத்து பாருங்கள், மக்கும் குப்பை எது தெரியுங்களா, இதில் உள்ளது காகிதத்தால், சணல் பை, இலை, இதெல்லாம் என்னென்னா மக்கும் குப்பைகள். சரிங்களா? சணல் பை இதெல்லாம் மக்கும் குப்பை. இதனால் நமக்கு பயன் இருக்குது, இது நம்மளோட மண் வளத்தை காப்பாற்றும். அதனால் இந்த மாதிரி குப்பைகளை பிரித்து போடணும். சரிங்களா? அடுத்து உரிமை பன்மை அறிவோமா குழந்தைங்களா, கவனிங்க. உரிமை பன்மை, உரிமைனா என்ன, ஒன்றை மட்டும் குறிப்பது உரிமை, ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறிப்பது பன்மை. சரிங்களா? இப்போ ஒரு சாக்லேட் இருக்குன்னா உங்களுக்கு என்ன, அது உரிமை. இதே இரண்டு மூன்று நான்கு இந்த மாதிரி எண்ணில் அடங்காத சாக்லேட்ஸ் உங்கள் கையில் இருக்குன்னா அது என்ன, பன்மை. சரிங்களா? இங்கிலீஷில் நீங்கள் சிங்குலர் ப்ளூலர்னு படிப்பீங்க தானே, அப்படிதான் குழந்தைங்களா. இதை பாருங்கள், உதாரணத்துக்கு இங்கே பந்து இருக்குது, அதே நிறைய பந்துகள் இருந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம, பந்துகள்னு எழுதுவோம். ஒரே ஒரு ஆமை இருக்குது, அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆமைகள், பல ஆமைகள் இருந்தால். அதே மாதிரி முயல் ஒன்று இருக்குது, அது நிறைய இருந்துச்சுன்னா முயல்கள். பூனை ஒன்று இருக்குது, அது நிறையா இருந்தால் பூனைகள் சொல்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளதுக்காக நம்ம என்ன சேர்க்குறோம், கல், பூனைகள், அந்த மாதிரி பண்ணைக்கு சேர்க்குறோம். அடுத்து பாருங்கள், இதுலேயே பல வகைகள் இருக்குது குழந்தைங்களா. இங்கே பாருங்கள், பூ இருக்குது, நம்ம பூக்கள்னு எழுதணும். இக்கு இக்கு சேர்க்குறோம் இங்கே, நம்ம இடையில வந்து இந்த சொற்களை இந்த வார்த்தைக்கு இடையில இக்கு சேர்க்குறோம். பூக்கள், விழா இருக்குது, விழாக்கள் எழுதக்கூடாது, விழாக்கள், இங்கேயுமே இக்கு வருது. அடுத்து பசு இருக்குது, பசு நம்ம என்ன பண்ணுறோம், பசுக்கள், இந்த இடத்துல நம்ம இக்கு சேர்க்கணும். அடுத்து வினா இருக்குது, வினாக்கள், பார்த்திங்களா. இந்த பன்மையிலேயே இது ஒரு விதமாக, இது நம்ம இயல்பாக சேர்க்கறது, இதில் நம்ம இக்கு இக்கு காயில் போது இந்த மாதிரி சேர்க்கறதும் இருக்குது. சரிங்களா? இன்னும் சில வித்தியாசங்களை நம்ம பார்ப்போமா, பாருங்கள். இதில் பாருங்கள், இந்த இம்முன் முடிஞ்சுனாவே குழந்தைகளா, இங்கே பாருங்கள், படம், மரம், சிங்கம், காகம். இந்த இம்முன் முடிந்தாவே அதுக்கு பன்மையில் வரப்போ என்ன தெரியுங்களா வரும், இங்கே இம்முக்கு பதிலாக இங்கு, இந்த எழுத்து கண்டிப்பாக வரும். படம், படங்கள், மரம், மரங்கள், சிங்கம், சிங்கங்கள், காகம், காகங்கள். புரியுதா குழந்தைங்களா? படங்கள், மரங்கள், சிங்கங்கள், காகங்கள். சரி, அதே மாதிரி அடுத்து பாருங்கள், இல் அப்படின்னு கடைசியில் முடிந்தால் அதுக்கு என்ன தெரியுங்களா வரும், இங்கே பல் இருக்குது, இங்கே பற்கள் வராது, இரு தான் வரும். இந்த இல்லுக்கு பதிலாக என்னாகுது, இந்த இரு வருது. சரிங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டாக குழந்தைங்களா, புரிஞ்சுதா உங்களுக்கு, பல்னா பற்கள், கல்னா கற்கள், சொல்னா சொற்கள், புல்னா புற்கள். சரிங்களா? இந்த மாதிரி
சரிங்களா? இந்த உரிமை பன்மையிலே பாருங்கள் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குன்னு. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி இதில் இல், இந்த இல் வந்தால் இங்கே என்ன தெரியுங்களா வரும், இட் இந்த மாதிரி வரும். பாருங்கள், முள் முட்கள், தாள் தாள்கள், ஆள் ஆட்கள், பொருள் பொருட்கள். நீங்கள் பன்மையில் எழுதுகிறப்ப இந்த மாதிரி தான் எழுதணும், சரிங்களா? புரிந்ததா குழந்தைகளா? சரி, இன்றைய வகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்ததா? சரி குழந்தை, மீண்டும் அடுத்த காணொளி சந்திப்போம். நன்றி.